ஏப்ரல் சார் தியேட்டர்ல அந்த மாதிரி டிக்கெட் கொடுக்கும்போது வெளியில இது பண்ணாங்களா உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் சார் அதுக்கு முன்னாடி இது கருத்து அவங்க வந்து உள்ள வந்து விட கூடாது நீங்க வந்து நல்லா இருக்க மாட்டீங்க உள்ள உட்கார்ந்தா நீங்க இந்த தியேட்டர்ல வந்து கொஞ்சம் கெட்ட பழக்கால வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் வச்சு உங்களை துப்பிடுவாங்க உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி உள்ள விட மாட்டாங்க அது நாங்க வந்து பெரிய பெரிய தியேட்டர்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் X2 அப்புறம் லக்ஸ் தியேட்டர் வேளச்சேரியில் லக்ஸ் தியேட்டர் எல்லாம் போயிட்டு வந்தோம் இது ஒரு தியேட்டர் மட்டும் விடல சார் எங்களுக்கு ஒரு அண்ணன் வந்து பேட்டி பிடிச்சாரா அவங்க வந்து சொன்னாங்க அப்புறம் வந்து இந்த அண்ணன் இப்போ பிடிச்சாங்களே படம் அவங்க வந்து சொன்னாங்க வேன் அமுச்சு விட்டாங்க வேன் அமுச்சிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு அவங்களே விட்டுன்னு வந்தாங்க அவங்களே எங்க கூட பக்கத்துல உட்காந்து பார்த்தாங்க படம் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் இப்பெல்லாம் எங்க இந்த திருவான்மியூர் எல்லாம் திருந்திட்டாங்க சார் எல்லாம் திருந்திட்டாங்க சார் எல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் போடுறது இல்ல எல்லாம் டீசெண்டா வராங்க சினிமாக்கு போனா வெளியாட்டா ஏதாவது வெளிய திருவிழாக்கு போனா எல்லாம் டீசெண்டா வராங்க புடவை கட்டிட்டு பாவடுதாவன் போட்டு எல்லாம் டீசெண்டா வராங்க இப்பெல்லாம் இப்ப அது பண்ணி இங்க விட மாட்டாங்களா இங்க பெரிய மேனேஜரே வந்து வீடியோ எல்லாம் புடிச்சாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் அதனாலதான் சார் சொன்னேன் எங்க ஜாதியில வந்து எங்களதுல முன்னோர்கள் காலத்துல ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க தியேட்டர்ல பிள்ளைய பெத்துப்பாங்க அப்படி இருந்த காலம் போய் இப்ப எல்லாம் வந்து டீசெண்டா ஆயிடுச்சு இப்ப எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது இப்ப எங்களுக்குன்னு வந்து சேட்டஸ் ஆயிடுச்சு எங்க பிள்ளைங்களும் படிக்கிறாங்க எங்க சொந்த பந்தம் போலீஸ் ட்ரைனுக்கு போறாங்க எல்லாம் கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க வக்கீல் படிக்கிறாங்க டாக்டரா படிக்கிறாங்க இன்ஜினியரா படிக்கிறாங்க இப்ப எத்தனையோ நல்லதுங்கன்னு படிக்கிறாங்கன்னா ஜாதி மதம் எல்லாம் பாக்குறது இல்ல ஜாதி மதம் பார்க்காத ஊர்ல தான் எங்களுக்கு எல்லாம் வேணும் அதனால அதனாலதான் இந்த படம் வந்து எங்களுக்கு கோசமே எடுத்த மாதிரியே இருக்குது எங்க வந்து 40 பேர் வந்தது டைரக்டர் எங்க கூட தான் ஷேர் பண்ணிக்கினாரு எங்க குடும்பத்தை எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்து ஷேர் பண்ணிக்கினாரு எங்களுக்கு ஜாதி மதம் பார்க்காம எங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்க இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் கொடுத்தாலும் எங்களுக்கு எங்க போனாலும் நாங்களும் நல்ல பேரை வாழ்ந்துடும் எங்களுக்கு வீடு வாசல் தோட்டம் தோறும் எங்களுக்கும் இருக்கும் நீங்களே பார்த்து எங்களை ஜாதி ஒதுக்கி வச்சுட்டா எங்களுக்கு யார் வேலை கொடுப்பாங்க இப்ப இவர் இப்ப டைரக்டர் சாரே இப்ப எங்களுக்கு நினைச்சா எந்த வேலை ஒண்ணு கூட கொடுக்க முடியும் இந்த கவர்மெண்ட்ல என்ன சொல்றது எனக்கு புரியுதுன்னா எங்களுக்கு எங்க சமுதாயத்துக்கு கூட எங்களுக்கு இந்த ஜாதி பதவி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கோங்க அதுதான் கேக்குறேன் சார் எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாங்கன்னா எங்களும் 10 பேர் முன்னாடி நல்லா தலை நிமிந்து நாங்களும் ராஜா மாதிரி வாழ்ந்து பார்ப்போம் என்னென்ன பிரச்சனைனா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நரிக்குறை சொல்லி ஒதுக்கி விடுறாங்க ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா முகம் ஒரு மனசால் பார்த்து கொடுக்குறாங்க ஒரு தியேட்டர் இருந்தா அன்னைக்கு பிரச்சனை வந்திருக்குமே அந்த பிரச்சனைல நான் கூட தான் இருந்தேன் இருந்துட்டு ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாயிதான் நாங்களும் போயிட்டோம் அப்பா அம்மா வந்து பார்ப்போம் அதனால இப்ப வந்து வீட்டுல பிடிச்ச அனுப்பதான் இப்ப இவ்வளவு போராட்டமா நடந்தது அதனால இப்ப எங்களுக்கு டைரக்டர் சாரே எங்களுக்கு வந்து இவ்வளவு எங்களுக்கு பக்கபலமா நின்று எங்களுக்கு இந்த படத்தை பார்த்து அவரே பார்த்து எங்களுக்கு அவளே எங்களுக்கு வந்து நல்லதே செஞ்சு கொடுத்துருக்கோம் அது லாஸ்ட்ல வந்து இந்த தியேட்டர் வந்து இந்த மாதிரி தியேட்டர் வந்த உடனே தான் பெரிய பெரிய தியேட்டர் கட்டுறது இந்த மாதிரி இலக்காரமா பாக்குறோம் புடவை கட்டுக்கணும் சின்ன சின்ன புடவை கட்டிக்கணும் தாவணி பண்ணி இந்த மாதிரி வந்து இங்கே குறிக்கா சீப்போ கபம் ஊடுது நாத்தாடுது அப்படின்னு தேத்துறோம் அதெல்லாம் ஒழிச்சுட்டு எல்லாம் மனுஷார் பார்த்தா எல்லாம் நல்லபடியா இருக்கும் சார் நிறைய பிரச்சனை எல்லாம் பிரச்சனை அதே மாதிரி ரோட்ல போடுறோம் எத்தனையோ பிரச்சனை வரும் வாய்க்கல அந்த பிரச்சனை நம்ம போய் சொல்ல முடியுமா வாய்க்கல சோருக்கும் திண்டாடுறோம் தண்ணிக்கும் திண்டாடுறோம் வீடு வாசலும் கூட திண்டாடுறோம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த ஓடனா எப்படி முடியும் நம்ம எப்படி வாய்க்க காலம் பக்கம் ஓடுறோமா ஓடிக்கு தான் கடக்கணும் எவ்வளவு ஜாதி ஜாதின்னு சொல்றோம் அவங்க அதே மாதிரி தான் பண்ணுவாங்க ஜாதின்னு சொல்றது வேஸ்ட்னா மனசு இருந்தா சுத்தம் இருந்தா அதே போகுது சார் சிஎம் வந்து பார்த்து நம்மள நம்ம சைடு வரல சார் அது வேற பக்கம் வரல சார் நம்ம சைடு வரல நம்ம இருக்கிறது 4 வீடு ஒரு பக்கமா கடக்குறோம் நம்ம சைடு நம்ம இருக்கிறது ஒரு கொட்டை போல ஒரு குளம் போல கடக்குறோம் ஒரு வீடு இல்ல சரியான வாசல் இல்ல சரியான ஒரு வசதி இல்ல அடிப்படை வசதி எதுவும் இல்ல சார் நம்மளுக்கு நம்ம இந்த மாதிரி கோயில் இடம் கட்டிட்டு அங்க தூங்க விட சாப்பிட அதே நம்மளுக்கு தெரியும்
வேற வசதி நம்மளுக்கு பண்ணல. ஒவ்வொரு டேட்ல சேக்க மாட்டாங்க, திருத்திடுறாங்க. உங்களுக்கு ஏன் சேக்கும் ஏன் தெரியுமா? சேப்பாங்க, வெத்தல பக்கம் போடுறாங்கல்ல, அதனால திருத்தி விடுறாங்க. இந்த மாதிரி டேட்ல வந்தா ஒரு தூரமா போ, அது பண்ணி திருத்தி விடுறாங்க. சின்ன சின்ன டேட் அது விட்டுறாங்க. அவங்க சரியா இந்த மாதிரி இடத்துல இருந்தா கொஞ்சம் பிசினஸ் போகும். அந்த மாதிரி நம்ம சின்ன டேட் அவ்வளவு போறது இல்ல, பட்டிக்கூட ஊர்ல அத்தா வித்தியா இல்ல அருள்முறை காமிச்சிருங்களேன், அந்த டேட்ல விட்டுருவாரு.